ஹாய் விவேஸ், வெல்கம் பேக் டு பிரெயின் கார்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேர்னர்ஸ் நியூ டிரைவர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துக்கிட்டு இருக்க, ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது ஒரு விதமான பதட்டமும் பயமும் அவங்களுக்கு ஏற்படுது. இப்போ சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸு கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கோம், வெரி பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து உள்ளவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே அந்த லெசன்ஸை பார்த்துருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ராக்டிஸ் வந்து பெரும்பாலும் ஒரு ஹெவி மெயினான ரோட்டில், டிராஃபிக் ரோட்டில் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஏன்னா நாங்களே உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணல. ஒரு அவுட்டர் ரோடு, ஒரு மாதிரி கிரவுண்டு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் நாம் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. டிரைவிங் ஸ்கூல் போய் பண்ணுறவங்களுக்குமே டிரைவிங் ஸ்கூல்லையுமே அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஓன் கார் வச்சுருக்கவங்களும் அந்த மாதிரி இடத்துல தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு எல்லா டிரைவிங் சம்மந்தப்பட்டது, ஒரு கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணி ரோட்டில் போகிற அளவுக்கு நீங்கள்லாம் ஓரளவுக்கு ட்ரெயின் ஆகிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து வண்டி ஓட்ட முடியுங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரோட்டில், மெயினான ரோட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், நம்ம கிரவுண்ட்லேயும் அவுட்டர்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து டிரைவிங் கற்றுக்கிறதுல மட்டும்தான் இருந்துச்சு இருக்கும். அதாவது வண்டி ஃபஸ்ட் கியர் போட்டுன்னு ஆஃப் ஆகும், அதை எப்படி ஆஃப் ஆகாமல் எடுக்கிறது, அப்புறம் கியரை போட்டு வண்டியை ஸ்மூத்தாக எப்படி மூவ் பண்ணுறது, அப்புறம் கியர் ஸ்மூத்தி இது ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, கிளட்ச் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஆக மொத்தத்தில் ஒரு வண்டியை வந்து ரோட்டில் ஸ்மூத்தாக ஓட்டுறதுக்கு மட்டுமே நம்ம கற்றுக்கிட்டோம். அது அதில் தான் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இருந்திருக்கும். இப்போ நம்ம அதை ஓரளவு கற்றுக்கிட்டோம். இதுக்கு அதுக்கப்புறம் அந்த நம்ம கற்றுக்கிட்ட டிரைவிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்னா, ரோட்டில் வந்து நம்மளுக்கு தேவை வந்து ரோட்டில் தானே ஓட்டி ஆகணும். நம்ம கிரவுண்ட்லேயோ ஒரு அவுட்டர் ரோட்லேயோ நம்ம ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. அதை வந்து நம்ம வந்து மெயினான ரோட்டில் ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பயமும் பதட்டமும் வந்துடும். இது இயற்கை தான். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, நான் என்னோடய லைஃப்பில் டிரைவிங் கற்றுக்கிட்டு ரோட்டில் வந்து ஓட்டும் போதும் அதே பதட்டமும் பயமும் எனக்கும் தான் இருந்துச்சு. இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டிருக்கேன், பயம் பதட்டம் இல்லாமல் கார் ஓட்டுவது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ. அதில் டிரைவிங் டெமோ இருக்காது, ஃபுல்லாக மோட்டிவேஷனல் வீடியோ தான் போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்து ஐ பட்டன்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை அவசியம் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த டிரைவிங் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அதை அவசியம் பாருங்கள். அதில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எதனால வந்து உங்களுக்கு பயம் வருது, எதனால பதட்டம் வருது, அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக நான் அதில் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரோட்டில் வந்து டிரைவ் பண்ண முடியும். இப்போ இந்த இதில் நீங்கள் பார்க்க போகிறது, இப்போ எப்படி உங்களுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்டர் டீச் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரோட்டில் போகும்போது எடுத்தனே ஒரு ஹெவியான டிராஃபிக் ரோட்டில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. நார்மலாக நான் ரோடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, நார்மலாக கொஞ்சம் டிராஃபிக் உள்ள ரோடு ஓரளவுக்கு இப்போ உங்களால் செய்ய முடியும், இதில் வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் உங்களுக்கு கொண்டு போகிறேன். ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அதில் வந்து ஒரு ரைட் டேர்ன் லெஃப்ட் டேர்ன் வரும்போது அந்த இடத்துல முன்னாடி நிற்பாட்டி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர், ஒரு ஜங்ஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு பயம் அந்த இடத்துல, அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாராவது பைக்கில் கார்லேயே போவோம், நம்ம வந்து அவங்க மேலே மோதிடுவோம், இல்லை அவங்க நம்ம ட்ராக்ல வந்து விழுந்துருவாங்கங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் வரும். அதெல்லாம் வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது. ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது சில விதிமுறைகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரவுண்டில் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த விதிமுறைகள்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் ரோட்டில் ஓட்டும்போது எப்படின்னா, நம்ம வந்து நிறைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். இண்டிகேட்டர் கரெக்டாக போடணும். மிரர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது மிரர்ஸுங்கிறது நாலு கண்ணுன்னு சொல்லலை, அதாவது ஃப்ரண்டில் ஒன்று ரைட் மிரர் ஒரு கண்ணு, லெஃப்ட் மிரர் ஒரு கண்ணு, சென்ட்ரு மிரர் ஒரு கண்ணு, நாலாவது ஒரு கண்ணு என்னன்னா அந்த சென்ட்ரு மிரரில் பின்னால் வர்றது தான் நம்மளுக்கு நாலாவது கண்ணு. இது வந்து அவசியம். நாலு பக்கமுமே வந்து ஒரு டிரைவர்னா, ஒரு நல்ல டிரைவராக நீங்கள் ஆகணும்னா நாலு பக்கமுமே உங்களோட விஷன் வந்து அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ரெயிட் போயிட்டே இருக்கணும், அடுத்த செகண்டு ஒரு செகண்டு ரைட்டில் மிரரில் கண்ணு போகணும், லெஃப்ட் மிரரில் கண்ணு போகணும், பிரேக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சென்டர் மிரரில் கண்ணு போயிடணும். எப்போதுமே பிரேக் பண்ணும்போது சென்டர் மிரர் ஏன் கண்ணு போகணும்னு சொன்னீங்கன்னா அதை பழக்கத்தில் நீங்கள் ஆரம்பத்திலே கொண்டு வந்துடணும். அப்போ தான் வந்து பெரிய பெரிய விபத்துகள்லாம் நம்ம தடுக்கலாம். நம்ம வேகத்தில் போயிட்டே இருக்கும், டக்குனு ஒரே பிரேக் அடிச்சிடும், பின்னால் ஒரு வண்டி நம்மளுக்கு மோதிடும். அதனால் ரோட்டில் வண்டி ஓட்டும்போது என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு பயம் பதட்டம் இல்லாமல் போயிடும். ரெண்டாவது, டிரைவிங்கே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி டிரைவ் பண்ணுறதோட இல்லாமல் பயம் பதட்டத்தையும் போக்குறதுக்கான வழியும் இந்த உங்களுக்கு இந்த லெசனில் வந்துடும். அதனால் அவங்க இந்த லெசன் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, எடுத்தோடனே ஒரு ஹெவியான டிராஃபிக்கில் கொண்டுட்டு போய் விட்டு வண்டி ஓட்ட சொல்ல போகிறது கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நார்மலான ரோடு, நார்மலான டேர்னிங்ஸு, ஸ்பீட் பிரேக்கர்ஸு, சின்ன சின்ன ஜங்ஷன்ஸு, அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு நாங்கள் கவர் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் நிப்பாட்டிக்கிட்டு இந்தந்த இடத்துல நீங்கள் எப்படி வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். இந்த லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியமாக இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்டர் ஜட்ஜ்மெண்ட்டு, லெஃப்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட் நம்ம போட்டிருக்கோம், இந்த வீடியோவை நீங்கள் அவசியம் பார்க்கணும். ஏன்னா
நம்ம ரோட்ல டிரைவ் பண்ணும்போது நம்மளோட பயம் பதட்டத்துக்கு காரணமா இருக்கிறதுமே இந்த இந்த விஷயம்தான். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் நம்ம வந்து அந்த வீடியோ கரெக்டா பார்த்துட்டு நீ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட்ல எதுவும் இடிச்சிருமா லெஃப்ட் சைட்ல இடிச்சிருமா முன்னால போற கார்ல இடிச்சிருமாங்கிற பயமே உங்களுக்கு வராது. மொத்தத்துல சொல்ல போனா ஒரு இந்த பயம் பதட்டம் இல்லாம நீங்க கார் ஓட்டணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க செய்யணும், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அது நீங்க பண்ண பண்ண உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அப்புறம் யாருனாலே உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்க வந்து பெஸ்ட் டிரைவர் ஆயே தீர்வீங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்க இந்த விஷயங்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், டிரைவிங் ரோடோட ரூல்ஸ் என்ன, டிராஃபிக் ரூல்ஸ் என்ன, எங்கெங்க வண்டி எப்படி எப்படி ஓட்டணும், பயத்தை எப்படி நம்ம போக்குறது, அதுக்கு என்னென்னதை கத்துக்கிட்டா நம்ம பயம் போவோம். பேசிக்கா அந்த திங்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்க வண்டி ஓட்டி பாருங்க, நீங்க சூப்பரான டிரைவர் ஆவீங்க. இந்த வீடியோல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து இப்ப வந்து நேரா ஒரு ரோட்ல லைவ் டெமோ பக்க பண்ண போறோம், வாங்க நம்ம டெமோ பண்ணுவோம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம டெமோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நான் வந்து வண்டி வந்து ஒரு ரோட்டோட லெஃப்ட் சைட்ல ஓரமா நிறுத்திருக்கேன். இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இண்டிகேட்டர் போட்டு நான் எப்படி மெயின் ட்ராக் வந்து எப்படி மூவ் பண்றேன் அப்படிங்கிறத நல்லா கவனமா பாருங்க. இப்ப நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்றேன், வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சீட் பெல்ட்டு போடுறோம். சீட் பெல்ட்டுங்கிறது அவசியம், சீட் பெல்ட் போடணும். வண்டி ஓட்டும் போது சீட் பெல்ட் போடாம வண்டி ஓட்டக்கூடாது. சீட் பெல்ட் சம்மந்தம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், எப்படி ஆப்ரேட் ஆகுது என்ன அப்படிங்கிறது, எப்படி நம்மளோட உயிரை காப்பாத்துதுங்கிறது அப்புறமே நம்ம உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெடல் விண்டோவும் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வண்டி போகும்போது இந்த ஸ்பீட் பிரேக் இந்த மாதிரி இடத்துலலாம் ஆஃப் கிளிச்சு எப்படி யூஸ் பண்ணி போகிறாங்கிறத நீங்கள் அந்த பெடல் விண்டோவை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து சென்டர் மிரர், சென்டர் மிரர் வந்து கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். சென்டர் மிரர் வந்து பின்னாடி உள்ளது தெரியுது. லெஃப்ட் சைடு மிரர் பாருங்கள், லெஃப்ட் சைடோட மிரர் கரெக்டாக வியூ இருக்குது, ரைட் சைடு மிரர் கரெக்டாக வியூவில் தெரியுது. இப்போ நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட் கியர் போடுறேன், போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன் பாருங்கள், ரைட் சைடு மிரரை பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து ரைட் சைடில் தான் வந்து ஏறி இப்போ ரோட்டில் போகிறோம். அப்போ அந்த ரைட் சைடில் எதுவும் வண்டி வருதான்னு பார்க்குறோம். ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டேன், இங்கே இந்த பக்கம் பார்க்குறேன், வண்டி எதுவும் நல்ல தெளிவாக இருக்குது. லெஃப்ட் சைடு கிளியராக இருக்குது, சென்டர் கிளியராக இருக்குது. இப்போ நான் வண்டியை மூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் வண்டியை மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணுறப்ப திருப்பி இன்னொரு தடவை ரைட் மிரரை பார்க்கணும். வண்டி மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ செகண்ட் கியர் மாற்றிட்டேன். இப்போ நான் பாருங்கள் ரோட்டோட லெஃப்ட் சைடு கார்னர் லெஃப்ட் சைடு ட்ராக்ல போயிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ரைட் சைடு மிரரை பார்த்துக்கிட்டே போ, ரைட் சைடில் ஒரு பைக் ஒன்று வந்து போகுது, பாஸ் பண்ணி போகுது பாருங்க. இப்போ இந்த மாதிரி இது மிரரை நீங்கள் பார்த்துக்கிட்டே போகும்போது ஒரு பைக் உங்களை கிராஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் அதை முன்னாடியே என்ன செஞ்சிடணும், உங்களோட மிரரில் பார்த்துடணும். அந்த மாதிரி மிரரை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பைக் நம்மளை கிராஸ் பண்ணும்போது தெரியும், உங்களுக்கு அது சம்மந்தமான பயம் வராது. நீங்கள் அதை பார்க்காம இருந்துட்டீங்கன்னா நீங்கள் ரோட்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டே போனீங்க, மிரரை பார்க்கலாம், திடீர்னு அந்த வண்டி கிராஸ் பண்ணும்போது தூக்கி வாரி உங்களுக்கு போடும், ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டுரும். அதே மாதிரி தான் காரும் சரி பைக்கும் சரி, மிரரை நீங்க கரெக்டா பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை சால்வ் ஆயிரும். இப்ப பாருங்க, இதுல நடு ரோட்ல ஒருத்தர் காரை நிப்பாட்டி வச்சிருக்காரு பாருங்க. இப்போ நான் இந்த காரை வந்து ஓவர்டேக் பண்றேன், எப்படின்னா ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டேன், திருப்பி ரைட் சைடை பாக்குறேன், ரைட் சைட்ல கார் எதுவும் வருதான்னு பாக்குறேன், வரல, திருப்பி இந்த சைடு ட்ராக்கு நான் போறேன் பாருங்க. போயிட்டு திருப்பி அந்த காரை வந்து ஓவர்டேக் பண்ணி இந்த மாதிரி இப்படிதான் நடு ரோட்ல எல்லாம் வண்டி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, நம்ம போகணும். அந்த மாதிரி ஸ்மூத்தா ஓவர்டேக் பண்ணிட்டேன், திருப்பி நான் மிரரை பாக்குறேன், இந்த மிரரை பாக்குறேன், சென்று மிரரையும் பார்க்குறேன். இப்போ பாருங்கள் திருப்பி இன்னொரு வண்டி ஒன்று வந்து இருக்குன்னு நினைக்கிறேன், வரல. இப்போ நான் வந்து போகிற இடத்துல ஒரு ரோடு நடுவில் ரோடு கிராஸ் ஆகுது. இப்போ இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் நான் ரைட் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ரோடு வரும்போது தான் உங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படும், மெயினான ரோட்டில் போகும்போது அந்த பதட்டம் இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த ரோட்டை வந்து நான் கிராஸ் பண்ணி எஃப்டி நான் டேர்ன் பண்ணி எப்படி போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இங்கேருந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த வண்டியை வந்து ஸ்லோ பண்ணி நியூட்ரல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இது தவிர பாருங்க, அந்த ரோடு பைக் ஒன்று போயிட்டு இருக்கு, ரோடு கிராஸ் ஆகுது பாருங்க. இந்த ரோட்டை நான் ரைட் சைடு போகணும், ரைட் சைடு போகணும்னா என்ன பண்ணணும்னா அந்த பைக்கு போய் அந்த ரைட்ல போய் அந்த ரோட்ல ஏறி திரும்பணும், இந்த திரும்பிடக்கூடாது, வண்டி போய் ஏறி அந்த கார்னருக்கு போகணும். இப்போ நான் எப்படி இப்போ நம்ம ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டேன் பாருங்க. இப்போ நான் மிரரை வாட்ச் பண்ணுறேன், மிரரை வாட்ச் பண்ணும்போது இந்த சைடு ஒன்றுமே வரல, ஒரு கார் ஒன்று வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த மிரரை வாட்ச் பண்ணதுனால அந்த காரை நான் கண்டுபிடிச்சேன், இந்த மிரரில் ஒரு கார் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த கார் வர்றதுனால அந்த கார் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ எனக்கு பயம் கிடையாது, அந்த காரை பார்த்துட்டு இப்போ திடீர்னு மூவ் பண்ணிட்டு அந்த கார் திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன வேணும், நம்மளுக்கு பயம் வந்துடும். இப்போ நான் அந்த கார் வந்து கிராஸ் பண்ணி போகுது பாருங்க. இப்போ நான் அந்த மிரரில் பார்த்ததுனால அந்த கார் தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த கார் போயிருச்சு, திருப்பி மிரரை பார்க்குறேன், இல்லை ஓகே,
லெஃப்ட் மிரர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர் போட்டேன், எப்படி நான் வந்து அந்த இடத்த மூவ் பண்ணுறேன்னு நல்லா பொறுமையாக பாருங்கள். ஆஃப் கிளச்சில் தான் இந்த இடத்துல தான் போகணும். பாருங்கள் பஸ் ஒன்று வருது, நிப்பாட்டிட்டேன். இந்த சைடு லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு பஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பிஸியாக இருக்குன்னா நிப்பாட்டிட்டேன். இப்போ எதனாலன்னா நம்ம வியூ பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு அதை கிளியராக கண்டுபிடிச்சோம். இப்போ இதே நான் அதை வியூ பண்ணாமல் நான் போயிருந்தேன் என்ன ஆகும், பஸ் வேகமாகவும் நாகமாக போகும், அந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்டோ இல்லை ஒரு பயமும் வந்து பாருங்கள். ஸ்டேரிங் இப்படி தான் ஹேண்ட் பண்ணணும், திருப்பிட்டு நம்மளோட ட்ராக் இதுதான், ஆப்போசிட்டில் அந்த ட்ராக்குக்கு போயிடக்கூடாது, இதுதான் நம்மளோட ட்ராக்கு. இப்போ நம்ம ட்ராக்குக்கு வந்து பிடிச்சிட்டோம் ஸ்மூத்தாக. இந்த மெத்தடில் அந்த ஒரு மாதிரி ஜங்ஷன் வரும்போது இப்போ நான் எப்படி கிராஸ் பண்ணணும், அந்த மெத்தடில் நிப்பாட்டி பொறுமையாக நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல உள்ள பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி பள்ளமேடாக இருக்கிறப்ப இப்போ நான் வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஆக்சிலேட் 20 கிலோமீட்டருக்கு ஸ்பீடு கீழே எப்போ வருதோ நம்ம அதை ஆஃப் கிளச்சில் ஓட்டணும். இப்போ வந்து இந்த மாதிரி ஓட்டும் போது ஒரு சிங்கிள் ட்ராக், இந்த மாதிரி ட்ராக்ல தான் நம்ம இப்போ ட்ரெயின் பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்தது டபுள் ட்ராக்கு போவோம். இப்போ இந்த லைன் உங்களுக்கு போட்டிருக்கு பாருங்கள், இப்போ இந்த லைனில் நம்ம பாட்டுக்கு கியர் வந்து இந்த லைன் அனுசரித்து போனோம். ஏன்னா சென்டர் மேல ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கோம், கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தெரியணும். லெஃப்ட் சைடில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக போயிட்டுருக்கோம், எந்த வேலையும் மோதாது. இப்போ நான் உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ இந்த லைனை வந்து இந்த பக்கம் கொண்டு வரேன், சென்டர் பாயிண்ட் கொஞ்சம் எப்போ உங்களோட இடிக்கும் காரு, பைக் உள்ள போகிறவங்க மேலே எப்போ இடிக்கும் அப்படி நீங்கள் போய் எப்போ மோதிங்கன்னா இந்த பாருங்கள் இந்த லைன் வந்து நம்மளோட காரோட உள் பக்கத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த காரோட உள் பக்கத்தில் அந்த லைன் வந்துருச்சு. இப்போ அங்கே முன்னாடி போகிறவங்க மேலே இடிச்சிருவீங்க, ஆனால் இப்போ இந்த லைன் வந்து சென்டருக்கு வந்து இந்த சென்டருக்கு அந்த பக்கம் வந்துருச்சு, சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த பக்கம் இருக்கிறனால இடிக்காது, நீங்கள் தைரியமாக போகலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு பயம் வந்து வர்றதுக்கு காரணம். இப்போ இந்த மாதிரி பைக் இதெல்லாம் வரப்ப நீங்கள் வந்து கேர் பண்ண தேவையில்லை, நீங்கள் உங்கள் ட்ராக்ல போயிட்டே இருக்கீங்க. மெதுவாக இந்த மாதிரி ஒரு அவுட்டர் ரோடு இந்த மாதிரி கொஞ்சம் டிராஃபிக் உள்ள ரோட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஓட்டுங்க. இந்த லைன் இருக்கு, லைனை அந்த சென்டரில் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் வந்து 4th கியர் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள் எதோ சைக்கிளில் ஒருத்தர் பயப்பட தேவையில்லை, அவர் அந்த பக்கம் போகிறாரு, நம்மளோட ட்ராக்ல நம்ம போகிறோம். அப்போ நீங்கள் வேகமாக பிரேக்லாம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு முன்னிலையே வந்து நம்மளை ஜட்ஜி பண்ணணும். ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்க எந்த பக்கம் திரும்ப போகிறாங்க, எந்த பக்கம் வரப்போறாங்கன்னு பார்க்கணும். இப்போ ஏற்கனவே நம்ம போகிற ட்ராக்ல ஒருத்தர் பைக் ரெடியாக நிற்கிறாரு, இந்த மாதிரி திரும்பும்போது திடீர்னு அவர் வந்து உள்ளார வந்துடுவார். இப்போ இந்த இடத்துல ஹார்ன் அடிக்கணும், ஃபுல்லாக ஹார்ன் கொடுத்துக்கிட்டே போகணும். நம்ம ட்ராக்ல நம்ம போயிட்டே இருக்கோம், அந்த ஒயிட் லைனுக்கு உள்ளே போகிறோங்கிறத நம்ம சைடு மிரரை பார்த்தீங்கனாலும் சைடு மிரரில் அந்த இதில் அந்த ட்ராக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுவுமே உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, நம்ம கரெக்டாக போகிறோமா அப்படிங்கிறது. இந்த மாதிரி ட்ராக் உள்ள ரோட்டில் ட்ராக்கை பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் வந்து அந்த ஒயிட் லைனை பேஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன். மெதுவாக அந்த ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போன போதும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாலம் ஏறி இறங்குது, இந்த மாதிரி ஏறி இறங்குற இடத்துல கொஞ்சம் முன்னாடியே ஜட்ஜி பண்ணணும், பொறுமையாக போகணும். சில பேர் வேகமாக வந்து இப்படி ஆப்போசிட்டில் வேகமாக வருவாங்க. இப்போ நம்ம போகிற இடத்துல ஒரு ரயில்வே கேட் ஒன்று வரும், அந்த ரயில்வே கேட் வரும்போது நான் அதை நிப்பாட்டி எப்படி அந்த ரயில்வே கேட்டை நான் கடந்து போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்போ காமிக்கிறேன். அந்த கேட்டு போட்டாங்க, அதனால் அந்த கேட்டு போட்டதுனால அந்த இடத்துல நான் வண்டியை நிப்பாட்டிட்டு கேட்டு ஓப்பன் ஆனால் தான் போக முடியும். அதனால் அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஸ்பீட் பிரேக் முன்னால் வண்டியை நிப்பாட்டிடுறேன். கேட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம டிரைவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் இப்போ வந்து கேட்டு வந்து ஓப்பன் ஆக போகுது. இப்போ சுச்சுவேஷன் பாருங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பேனிக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இது. கேட்டில் வண்டி பைக் நிறையா நிற்கிது, நான் வந்து ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று இருந்தது முன்னால் ஒரு ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னால் நிறுத்தியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய டிராஃபிக்கே இருக்கும்போது நீங்கள் எந்த பயமும் பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்ட டிரைவிங்கை தான் நீங்கள் வந்து ஓட்ட போகிறீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் கியர் போட்டு எப்படி ஓட்டுறதுன்னு தெரியும், ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி ஏற்றுறதுன்னு தெரியும். அப்புறம் நீங்கள் அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய கிடையாது, ஏன்னா அவங்கவுங்கள காரை நீங்கள் வந்து ஃபுல்லையும் பேக்கில் எல் ஸ்டிக்கர் அவசியம் ஒட்டி ஓட்டணும். எல் ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்கனாலே முன்னால் வரவங்க பின்னால் வரவங்க அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு இடம் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க நீங்கள் பயப்பட தேவையில்லை, அவங்களுக்கு புரியும் எல் போட்டு வண்டி ஓட்டுறாங்க இவங்க பிகினர்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. நீங்கள் தைரியமாக பயப்படாமல் ஓட்டிட்டு போகலாம். வண்டி உங்களுக்கு நின்றுச்சு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை, அவங்க அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த வண்டி இவ்வளோ நிற்குது, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் பயப்படுறது வந்து பதட்டப்படுறது. ஒன்றும் பதட்டப்பட வேணாம், அவங்க ஃப்ரெண்டில் நிற்கிறாங்க, நீங்கள் மிரரை பார்த்துட்டு ஃபஸ்ட் கேரை போட்டு இந்த ட்ராக்ல நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க ட்ராக்ல போவாங்க. நீங்கள் அவங்க மேலே மோத போகிறது கிடையாது, மோதும் இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம சென்டர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கோம். இந்த சென்டர் ஜட்ஜ்மெண்ட்டில் சென்டர் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் நிற்கிறவங்க நம்ம மோத மாட்டோம், அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போக வேண்டியதான். இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கேரை போட்டு லைட்டாக மூவ் பண்ணி அந்த ஸ்பீடு பிரேக்கர் கிட்டே போய் நிப்பாட்டுறேன். இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் பேனிக் ஆகிறது, பதட்டப்படுறது. இந்த மாதிரி இடம் வரும்போது நீங்கள் எந்த பதட்டமும் படாது, கூலாக இருங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க லைனில் போக, நீங்கள் எல் ஸ்டிக்கர் விட்டுட்டீங்கன்னா எந்த டிஸ்டர்பும் உங்களை யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கியரை போட்டேன், போட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பின்னால் வந்து சமமான இடத்துல பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மாதிரி ஸ்லோப்பாக இருக்கிற இடத்துல வந்து வண்டி ரிவர்ஸில் போயிடும். அப்போ வந்து லேசாக பிரேக்கில் காலை நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன், கிளட்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஹேண்ட் பிரேக்கை எடுத்துட்டேன், இப்போ கேட் ஓப்பன் ஆச்சு, ஃபஸ்ட் கியரை போட்டேன். இப்போ பாருங்கள் மெதுவாக நான் வந்து ஆக்சிலேட்லாம் கொடுக்கல, மெதுவாக
பிரேக்லேருந்து கால் எடுத்தேன், ஆஃப் கிளட்சில் வண்டி போயிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க ட்ராக்கில் போகிறாங்க, உங்கள் ட்ராக்கில் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு முன்னால் வண்டி போகுது, இந்த இடத்துல ஸ்லோவாக ஆஃப் கிளட்ச் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கேர்லேயே நீங்கள் கடந்து போகலாம். நான் வந்து இப்போ இதெல்லாம் கொடுக்கல, ஆக்சிலேட்லாம் கொடுக்கவே கிடையாது. பாருங்கள் இப்போ இந்த இடம் நல்லா பள்ளமாக இருக்குது. இந்த இடத்துல கிளட்சை ப்ரெஸ் பண்ணிட்டு லேசாக பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் மெதுவாக இறங்குது. மெதுவாக இறங்கணுன்னா நான் வந்து பிரேக்கை எடுத்துகிட்டு கிளட்சை மட்டும் ஆஃப் கிளட்ச் மெதுவாக கிளட்சை எடுக்கிறேன். இப்போலாம் இதுலேயே வண்டி வந்து உங்களுக்கு போயிடும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. இந்த 20 கிலோமீட்டர் கீழே 20-க்கும் 0-க்கும் இடையில முள் நிற்கிறப்ப தான் நீங்கள் வந்து ஆஃப் கிளட்சை யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டால் இன்னொரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறுது பாருங்கள், ஸ்மூத்தாக மெதுவாக அது பாட்டுக்கு போய் ஏறுது பாருங்கள். ஒன்றுமே நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல, இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்லாம் இப்படி ஏறிடும். இப்போ தான் ஆக்சிலேட்டர் பாருங்கள், எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, எல்லா டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சு. நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி ஓட்டுங்க. இந்த எய்தாப்பில் ஒருத்தவங்க பாட்டி போகிறாங்க, நம்ம சென்டர் எதிர் ஜட்ஜிலேருந்து பார்க்குறோம், அவங்களே வண்டி இடிக்காது. அதனால் நான் பாட்டுக்கு என் ட்ராக்கில் போய் அவங்க அந்தன போயிட்டாங்க, ஹாரன் கொடுத்துடணும். திருப்பி அவங்க உள்ளே வர அதெல்லாம் காரணம் கொடுக்கணும். இப்போ ரைட்டு மிரரை பார்த்துக்கிட்டே வரேன் பாருங்க. ரைட்டு மிரரில் ஒரு பைக் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். பைக் வர்றப்ப நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம ட்ராக் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த பக்கத்தில் நம்ம இந்த பக்கத்தில் இது வந்து ஆப்போசிட், நம்ம போகிறது வந்து ராங் சைடு. இந்த மாதிரி ராங் சைடில் நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது பாருங்கள். எது ரைட்டான கரெக்டான சைடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ போகிறது நம்மளோட லெஃப்ட் சைடு ட்ராக்கில் தான் நம்ம போகணும். அங்கேயிருந்து வர்றவங்க அந்த ட்ராக்கில் வருவாங்க. இப்போ மிரர் திருப்பி பார்க்குறேன், இந்த மிரரையும் பார்க்குறேன். இப்போ நான் வந்து கியரை மாத்துறேன். இப்போ வந்து 4th கியர் போட்டேன். நீங்கள் வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே இந்த மாதிரி ரோடு, இந்த மாதிரி ரோடு ஏர்லி மார்னிங்கில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஒரு பைக் வர்றாரு, நான் ஹாரன் பண்ணணும்னு நின்றுட்டார். நீங்கள் வந்து அதை பார்த்தோன்னா பைக் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஒரு பிரேக்லாம் அடிக்க தேவையில்லை. நான் இது வரைக்கும் பிரேக்கை பாருங்கள் யூஸ் பண்ணவே கிடையாது. இப்போ நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரோட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. காரணம் எதுவும் மெயின்டைன் பண்ணுங்கள், சைடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா சைடு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட சைடில் போயிட்டே இருக்கணும், அந்த மிரரை அடிக்கடி பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம வண்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த மிரரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பைக் ஒன்று போயிட்டுருக்கு, இவர் நம்ம வண்டியில் வந்து விழுந்துருவாரோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள் நான் எப்படி அதை சரி பண்ணேன்னு பாருங்கள். இப்போ ஹாரன் அடிச்சிட்டேன், ஹாரன் அடிச்சுட்டு லெஃப்ட் சைடு மிரரை பார்க்குறேன், ரைட் சைடு மிரரை பார்க்குறேன். இப்போ ஒரு வண்டி அங்கே வர்றதுனால லேசாக பிரேக் அப்ளை பண்ணி கிளட்ச் அப்ளை பண்ணி கியரை வந்து குறைச்சிட்டேன், தேடுக்கு கொண்டு வந்துட்டேன். என்னோட ட்ராக்கில் தான் நான் இருக்கிறேன், எங்கேயுமே போகல, ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் மாற்றிட்டேன், செகண்ட் மாற்றி கிளட்சில் மெதுவாக கால் எடுக்கிறேன், வண்டி போகுது. இப்போ என்ன செஞ்சேன், பஸ் வருது, ஒன்றுமே செய்யலை. ஸ்லோ பண்ணேன், கிளட்சை ப்ரெஸ் பண்ணேன், பிரேக்கை ப்ரெஸ் பண்ணேன், என்னோடய ட்ராக்கில் தான் போனேன், என் ட்ராக்கில் தான் வண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ட்ராக்கில் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பதட்டமாக இருந்தால் ஒரு வேளை அந்த இடத்துல ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா அவங்களே கிராஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் கியரை போட்டு நீங்கள் மூவ் பண்ணலாம். பயப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இது கிடையாது. பயங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. பயம் இருந்துச்சுனாலே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த சூழ்நிலையை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதை கடந்து போக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, ஒரு ரெண்டு தடவை அந்த இடத்த அதை ட்ரைனிங் ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பயம் உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பைக்கில் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. இதுமாரி போகிறப்ப எப்படின்னா, நீங்கள் என்ன ஹாரன் பண்ணிடணும், ஹாரன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா, அவர் பக்கத்தில் போய் கிராஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ரைட்டை மிரரை பார்க்கணும், வண்டி வரல. இந்த பாருங்கள் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் பாருங்கள். ஏன் இப்படி தள்ளி வர்றேன் அப்படின்னா, பைக்கில் போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்க நடந்து போகிற டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்கன்னா, நம்ம காரை பார்க்காம டக்குன்னு நம்ம ட்ராக்குக்கு வந்துடுவாங்க. நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், அவங்க தப்பாக வந்துடுறப்ப நம்ம போய் இடிச்சிருவோம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்கள கொஞ்சம் லைட்டாக தள்ளி கிராஸ் பண்ணும்போது ரைட் சைடு மிரர் அவசியம் பார்க்கணும். ஏன்னா நம்ம ரைட் சைடு மிரர் பார்க்காம வந்துட்டோம், நம்ம மேலே வந்து தான் இன்னொருத்தவங்க வந்து இடிச்சிருவாங்க. ரைட் சைடு மிரர் கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து அவங்கள கடந்து போகணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், பிரேக் பண்ணி ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணி அந்த சூழ்நிலை மாறினதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், ரைட் சைடு மிரரை நான் பார்க்குறேன். ரைட் சைடு மிரரில் ஒரு டாட்டா ஏசி ஒன்று வந்துகிட்டு இருக்கு, லாரி ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஒன்றுமே நான் செய்யலை பாருங்கள். நான் பாட்டுக்கு பொறுமையாக லாரி வேகம் ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். நான் பாட்டுக்கு என் ட்ராக்கில் போயிட்டே இருக்கேன். அடுத்து டாட்டா ஏசி ஒன்று பின்னால் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஏன்னா மிரரை ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொருத்தரை நீங்கள் மிரரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உள்ள பயங்கள்லாம் கிளியராக எல்லாம் ஓடி போயிடும். மிரரை பார்க்காம நீங்கள் வண்டி ஓட்டும் போது இதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு வரும். திடீர்னு ஒரு வண்டி கிராஸ் பண்ணுவோம், திடீர்னு ஒரு இந்த பக்கம் வருது நடக்கும்போது உங்களுக்கு பயம் ஏற்படுறதுக்கு காரணமே அந்த ஒரு முக்கியமான ரீசனாக தான். நீங்கள் எல்லாத்தையுமே முன்னால் ஜட்ஜ் பண்ணிடணும். இப்போ எய்தாப்பில் ஆப்போசிட்டில் ஒரு பைக் வருது பாருங்கள், அவர் அந்த ஒரு ட்ராக்கில் தான் வர்றாரு, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நீ அதை வாட்ச் பண்ணணும். லெஃப்ட் சைடு மிரர் பார்க்கணும், சென்டர் மிரர் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தாக நீங்கள் வந்து ஒன்றையும் பார்த்து நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பயம் வருது, டிரைவிங் ஃபியருங்கிறது இல்லாமல் போயிடும். டிரைவிங் ஃபியர் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் மேலும் மேலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நான் இவர் எப்படி கிராஸ் பண்ணுன்னு பாருங்கள், லைட்டாக இப்படி தள்ளி வந்துட்டேன், வண்டி வரலன்னு திருப்பி பழைய எப்படி என்னோடய ட்ராக்குக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி சிங்கிள் ட்ராக், இப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தர் பைக்கில் வந்துகிட்டு இருக்கேன், நான் ஸ்லோவாக போயிட்டே இருக்கேன் பாருங்கள், ஸ்லோவாக போயிட்டே இருக்கேன், என் ட்ராக்ல தான் போகிறேன், ஒன்றுமே செய்யலை. அவங்க ட்ராக்கில் அவங்க போகிறாங்க, அவ்வளோதான். இது இது மாதிரி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பயப்படுறதுக்கு இல்லை, வேலையே கிடையாது. நம்ம ட்ராக்கில் வரும்போது யாரும் வரப்போகிறது கிடையாது, ஆப்போசிட்டில் அவங்க ட்ராக்கில் தான் போவாங்க. நம்ம ட்ராக்கில் நம்ம கரெக்டாக போகிறோமாங்கிறத அந்த மிரரை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்க. அவசியம் எல் ஸ்டிக்கர் வட்டி வண்டி ஓட்டுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து
ரோட்டில் ஒரு இடத்துல வண்டி நின்றுச்சு, ஒரு இடத்துல நீங்கள் தப்பாக போயிட்டீங்கனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ரோட்டில் ஓட்ட தெரிஞ்சுமே ஒரு வருஷம் வரைக்கும் எல் ஸ்டிக்கர் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ஒட்டி தான் நான் வண்டி ஓட்டினேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்க நம்மளுக்கு அப்போ தான் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம எல் ஸ்டிக்கர் ஒட்டாமல் வண்டி ஓட்டும்போது நம்ம தப்பு பண்ணும்போது அவங்கெல்லாம் அவங்க கோவப்படுவாங்க சில பேர். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டேர்னிங் வந்து ரைட் சைடு ஒரு டேர்னிங் ஷார்ப்பாக வருது பாருங்கள். இந்த பாருங்கள் இந்த டேர்னிங்லலாம் அங்கேருந்து வண்டி வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டே போங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து இண்டிகேட்டர் போட்டேன், செகண்ட் கியர் மாதிரி ஸ்லோவாக அப்படியே ரைட் கார்னரில் போகிறோம். அந்த கார்னரில் போய் ஏறுற மாதிரி லெஃப்ட் கார் தான் நம்மளோட ரோடு. அந்த அந்த லெஃப்ட் சைடில் அந்த சைடு போயிடக்கூடாது பாருங்கள். என்னோடய ட்ராக் நான் வந்து எப்படி பிடிச்சேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக் ஒரு ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள். அந்த ஸ்பீடு பிரேக்கில் நான் எப்படி ஏற்றுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் மெதுவாக போயிட்டே இருக்கேன், செகண்ட் கியரில் தான் போகிறேன். இப்போ அந்த ஸ்பீடு பிரேக்கரில் எவ்வளோ ஸ்லோவாக நிப்பாட்டி இருந்து பாருங்கள். இங்கேயே கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன், பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் கியரில் தான் இருக்குது ஆக்சுவலாக. அந்த பாருங்கள் செகண்ட் கியரில் தான் இருக்குது. இப்போ ஒன்றும் பண்ணல, கிளச்சிலேருந்து மட்டும்தான் நான் கால் எடுக்கிறேன். ஆஃப் கிளச்சி வண்டி அப்படியே மெதுவாக ஏறி இருக்குது. இந்த பிரேக்கு ஆக்சிலேட்டர் எதையுமே நான் கொடுக்க கிடையாது. மெதுவாக நீ கிளட்ச் ரிலீஸ் மெதுவாக பண்ணிக்கிட்டே வந்து அந்த ஆஃப் வண்டி மூவ் ஆகும்போது ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா அழகாக ஏறி இறங்க. இந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்கர்லேயே உங்களுக்கு ஒரு பதட்டம் பயம் வரும். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் இதில் சரி பண்ணிக்கணும். இந்த டைப்பில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரயில்வே கேட்டு, ஒரு ஸ்பீடு பிரேக்கரு, ஒரு ரைட் டர்ன் லெஃப்ட் டர்னு, இந்த ட்ராக்கு இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காக இது அடுத்தடுத்ததை வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.